என்ன பேசலாம்? இதான் என்னோட நம்பர். யாரு? யாரா? என்ன பாஸ், காஃபி ஷாப்ல வர நிறைய பொண்ணுங்கிட்ட நம்பர் கொடுத்துருக்கீங்க போல. காஃபி ஷாப்பு நம்பர் கொடுத்துருக்கலாம், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு உங்களை மட்டும் தானே கேட்டேன். ஓ சார், அப்படி வரீங்களா? சேவ் பண்ணிக்கோ என் நம்பர். ஹலோ, உங்கள் நேமே சொல்ல, அப்புறம் எடுங்க நான் சேவ் பண்ணுறது. ராதா. ராதா? ராதா சம்மல, என் நேம் பக்கத்தில் உங்கள் நேம் போட்டா போதும். போதும், பாய். எங்க? ஹலோ ஹலோ, என்ன என்னவா பதில்? ஹலோ ஹலோ, வெயிட் பாஸ், நீங்கள் கேட்டீங்க அவ்வளோதான். ஒருத்தர் ஒருத்தர் தெரியாமல் நான் எப்படி பதில் சொல்கிறது? ஃபர்ஸ்ட் பழகணும்ல. இப்போ தானே நம்பர் கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணிவிட்டு போய் தூங்குங்க. பாய். சேவ் தானே, பண்ணிடலாம். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னும் எழுந்துக்கலையா நீங்க? அட, உங்களை தாங்க. சீக்கிரம் கிளம்பி கீழே வாங்க, நான் கீழே தான் வெயிட் பண்றேன். கீழேயா? அட, வாங்க சீக்கிரம். ஹாய். இங்க என்ன பண்றீங்க? இல்லைங்க, நீங்கள் சொன்னது யோசிச்சு பார்த்தேன், கரெக்டு தான். நீ பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு அதான் பழகி பார்க்கலான்னு வந்தேன். என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கே. சூப்பரு, அப்போ வாங்க, நானே கூப்பிட்டு போகிறேன். உங்களுக்கு வேலை இல்லையா? இன்னைக்கு ஃபுல் டே லீவு தான், காஃபி ஷாப் பார்த்து கூட ஆள் இருக்காங்க, நீங்கள் வாங்க. ஓகேவா? என்ன யோசிக்கிறீங்க? சரி ஓகே. இந்த ஸ்ட்ரீட் எண்ட்ல வெயிட் பண்ணுங்க, நான் வந்துறேன். ஓகே, வெயிட் பண்றேன். எங்க 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 எங்கங்க போயிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கேங்க. போலாமா? எங்க இன்டர்வியூ மட்டும் சொல்லுங்க, அஞ்சு நிமிஷத்து உங்களை கூட்டு போய் நிறுத்துறேன். என்ன யோசிக்கிறீங்க? என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இன்டர்வியூ, அதனால நீ வெளியே தான் நிற்கணும். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, போலாமா? உட்காரவா? போட்டா ஒரு நல்ல பாட்டு வந்துடக்கூடாது, அதுக்கு ரீலை போடு, ஸ்டோரி போடுன்னு கடைசி அந்த பாட்டை தகுத்து வச்சிட்டிங்களா? நல்ல பாட்டுறா. சே, என்னாச்சுங்க? இன்டர்வியூ என்ன சொன்னாங்க? எல்லாம் ஓகே தானே? ஐயோ, சரி விடுங்க, இதெல்லாம் என்ன, இன்னொன்று பார்த்துக்கலாம். அதுக்கே ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு யார் ஃபீல் பண்ணா? அடுத்த இன்டர்வியூ எப்படி போறேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் நான் இருக்கேன்ல, எங்க போகணுன்னு மட்டும் சொல்லுங்க. அட, இந்த கம்பெனி
நானே கூட்டு போறேன் உங்களை, வாங்க. அந்த கம்பெனி இந்த கம்பெனி கேட்டுருவோமா? கேட்டுருவோம். ஒரு டவுட்டு. என்ன? இப்போ நீங்கள் ஆன்லைனில் இன்டர்வியூ அட்டன் பண்ண கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லையே. ஆமாம், திரும்ப திரும்ப ஒரே கம்பெனியில் எப்படி இன்டர்வியூ போக முடியும்? அட, அது இல்லைங்க, ரெண்டு கம்பெனிக்கும் கனெக்ஷனே இல்லையே. ஆமாம், உங்கள் பேஷன் தான் என்ன? அதான் தெரியலையே. தெரியலையா? இல்லை புரியல. அது வந்து எப்பவுமே காலேஜ் முடிச்சோடனே பொண்ணுங்களுக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா, அதனால நானும் அந்த சைட் போயிடக்கூடாதுன்னு பேஷன் நோக்கி பொண்ணுன்னு டிசைட் பண்ணேன். ஆனால் பேஷன் இதுன்னு டிசைட் பண்ணேன், மறந்துட்டேன். அசமா போச்சு. எவ்வளோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி தான். என்ன என்ன யோசிக்கிறீங்க? இதுக்கு தான் அன்னைக்கு அவ்வளோ பேசுனீங்களா? இல்லை இல்லை இல்லை, ரெண்டு வருஷத்தில் கண்டுபிடிச்சிருவேன். உங்கள் அம்மாவும் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னது? மாப்பிளைய. இப்போ என்ன தான் பண்ணுறது? சரி விடுங்க, கண்டுபிடிப்போம். எதை? மாப்பிளையா? அதான் நான் இருக்கனே. இல்லைங்க, சேர்ந்தே பேஷனை கண்டுபிடிப்போன்னு சொன்னேன், பேஷனை. சரி வாங்க போகலாம். எங்க? உங்களுக்கு உங்க பேஷனை கண்டுபிடிக்கணுமா வேணாமா? அப்போ வாங்க, நானே கண்டுபிடிச்சு தரேன் உங்க பேஷனை. உட்காருங்க. உள்ள வாங்க. இதான் இதான் என் வீடு. இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கல்ல? ஆமால, நான் தனியாக இருக்கேன்ல. புரியல. இல்லைங்க, நான் தனியாக இருக்கேன்னு நினச்சதே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே தெரியும். லைக் எப்படின்னா, கல்லணை எழுந்தவொன்னே காஃபி ஷாப்லேருந்து கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், நான் எங்கே தனியாக இருக்கேன்? நான் அப்படி மீன் பண்ணல, இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கேன்னு கேட்டேன். மேலே ஒரு போர்ஷன் மேலே சும்மா தான் இருக்கு. அது எப்படா ரெண்டுக்கு இல்லை, ரெண்டு ஷேர் பண்ணிக்கலாம்னு நானும் பார்க்குறேன், ஒருத்தர் சிக்க மாட்டேறான். சரி நீங்கள் உட்காருங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரி ஓகே. ராதா? எங்க ராதா? கீழையும் அலக்கானும் எங்க போனாங்க? ராதா? எங்க ராதா? ராதா இங்க மேல. எங்க மேல? என்னங்க பண்றீங்க? சரி இருங்க, நான் மேல வரேன். என்னது? காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப நிறைய ஐடியாஸ் கிடச்சிது, நிறைய ரிசர்ச்சும் பண்ணேன். அப்போ கிடச்ச ஐடியாவெல்லாம் இந்த பேப்பரில் எழுதி வச்சேன். ஸோ இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சு, கொடுத்தேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். நல்லா இருக்குல்ல இங்கேருந்து பார்க்க? தூரத்துலேருந்து பார்க்க எல்லாமே நல்லா தான் இருக்கும், கிட்ட போனால் தான் தெரியும். நான் ஒன்று கேட்குவா. பொதுவாக ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒன்று ஃப்ரெண்டாக இருக்கலான்னு கேட்பான், இல்லை பிடிச்சிருக்குன்னு கேட்பான், இல்லை லவ் பண்ணலாமான்னு கேட்பான். கரெக்ட் தானே? ஆனால் நீ ஸ்ட்ரெயிட்டாக காண பண்ணிக்கலான்னு கேட்ட. ஏன் சருக்கு லவ் ரிலேஷன்ஷிப் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? இல்லை லவ்வில் பெருசாக அடி வாங்கியிருக்க போல? என்ன சிரிக்கிற சொல்லு. இல்லை அது எப்படி நான் சொல்கிறதுன்னு. அந்த கார் இருக்குல்ல, அந்த காரும் ரிலேஷன்ஷிப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். எப்படி யோசிக்கிறீங்களா? அந்த காரில் கிளச் ஆக்சிலேட்டர் இருக்குல்ல, அதுதான் கப்புள்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒன்று ப்ரெஸ் பண்ணால் கார் மூவ் ஆகாது, ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று ஒர்க் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு ரிதமில் இருக்கணும், சொல்லப்போனால் ஒரு கெமிஸ்ட்ரி.
அதுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. அப்படி சிங்க் இல்லாமல் போச்சுன்னா வேறு வழியே இல்லாமல் ஒரு கட்டத்தில் பிரேக் பிடிச்சி தான் ஆகணும். எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை, இன்கேஸ் அதே காரு ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் என்ன நடக்கும்னு யோசித்தேன். அப்போது சருக்கு லவ் பிரேக்கப் இருக்குது, அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்கீங்க. எதுவுமே மூஞ்சில் காட்டிக்காமல் ஸ்மைலை மட்டும் காட்டி ஃபோன் மாதிரி ஹார்ட்டுக்கு ஒரு டெம்பர் கிளாஸை போட்டு வலியை மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்கீங்க. வலியை மறைக்கும்னு யார் சொன்னா? சொல்ல போனால் வலி இன்னும் அதிகமாக தான் ஆகும். லுக், நம்ம லைஃப்பில் நிறைய பேரை மீட் பண்ணுவோம். அந்த நிறைய பேரும் நம்மக்கிட்ட நிறைய விஷயத்த பேசுவாங்க. அப்போ ஒரு ஒரு தடவையும் அவங்க லவ்வை பற்றி பேசும்போதும் நீ சொல்லி அந்த ஃபோனு, அந்த ஃபோனை ஒரு தடவை கீழே போட்டால் எப்படி ப்ரெஷர் அதோட டெம்பர் பிரேக் ஆகுமோ அதே மாதிரி ஒரு தடவையும் லவ் பற்றி பேசும்போதும் ஹார்ட்டில் இருக்க டெம்பரும் பிரேக் ஆகும். இது எனக்குன்னு இல்லை, லவ் பண்ணி பிரேக்கப் பண்ண ஒவ்வொரு பசங்களுக்குமே இதே தான். அடுத்த லவ்க்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப யோசிப்போம். ஆனால் அதுக்கெலாம் ரீசன் ஒன்று, அந்த பொண்ணு மேலே அந்த உண்மையான லவ்வாக இருக்கும், இல்லை அந்த பொண்ணு கொடுத்த ஒரு வழியாக இருக்கும். அதனால தான் உன்ட்ட ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நான் கேட்டேன். நீ ஒன்றும் உடனேலாம் ஓகே சொல்லியே, பழகணும்னு சொன்னேன், அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். இதுக்கே டைம் ஆகும்போது லவ் அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. நினச்சோடனே கிடைக்கிறதுக்கு இட்ஸ் டேக் சம் டைம். பா சார் வேற லெவல்லாம் போங்க. சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அப்படியே கிளம்புறேன். ம், சரி ஓகே. நான் அப்படியே கீழே இறங்கிட்டு உங்களுக்கு கை கொடுக்குறேன், அப்படியே பிடிச்சி இறங்குறீங்களா? வாங்க பார்த்து வாங்க, வேணா கை பிடிச்சிக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், டெம்பர் பிரேக் ஆயிருந்தா பரவாயில்ல. பிரேக் ஆகி மட்டும் இல்லை, பேட்ச் ஒர்க்கும் இருக்கு. அப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான். பேட்ச் ஒர்க் பார்த்து பார்த்து டெம்பரை புதுசாக மாற்றிக்கலாம்.